இந்தியாவில் எடிசன் என்று போற்றப்பட்ட மகத்தான கண்டுபிடிப்பாளர் ஜிடி நாயுடு ஐயா அவர்களை பற்றி இப்பொழுது காண்போம். ஜிடி நாயுடு அவர்கள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி 1893ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார். ஜிடி நாயுடு அவரது இயற்பெயர் கோபாலசாமி துரைசாமி நாயுடு. அவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்பு வரை பயின்றார். அவரது சாதனைகள். தனி முதலாளியாக இருக்க விரும்பாத நாயுடு வேறு சிலரையும் கூட்டு சேர்த்து கொண்டு யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை துவக்கினார். மின்னியல், இயந்திரவியல், விவசாயம் துறைகளில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். ஜிடி நாயுடு மோட்டார் வாகன மேம்பாடு, கேமரா, வானொலி, விவசாயம் என பல துறைகளில் பிரமிக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர். ஜிடி நாயுடுவின் கண்டுபிடிப்புகள். மோட்டார் வாகனம் மட்டுமல்லாது மிக குறைந்த விலையில் ரேடியோ மற்றும் விவசாயத்துறையில் பல்வேறு கண்டுபிடிப்புகள், புகைப்படத்துறையில் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர் என்ற கருவி, பழச்சாறு பிழிந்தெடுக்க கருவி, எந்தவித வெட்டுக்காயமும் இன்றி முகச்சவரம் செய்து கொள்ளும் பிளேடு என அவரது கண்டுபிடிப்புகள் தொடர்ந்தன. ஜெர்மன் நகரில் நடைபெற்ற பொருட்காட்சியில் அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்றான சவரக்கத்தி, பிளேடு ஆகியவற்றிற்கு முறையே முதல் பரிசும் 3வது பரிசும் கிடைத்தன. நம்பிக்கை, தைரியம், நேர்மைக்காக போராடும் குணம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுங்கள். உயர்வான குறிக்கோளும் அறிவுத்தாகமும் அதற்கேற்ற உழைப்பும் இருந்தால் உங்களால் ஜிடி நாயுடுவை போல் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நன்றி.